ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பியாண்ட் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைனோசர்களுக்கு எப்படி பேர் வந்துச்சு அண்ட் எத்தனை வகையான டைனோசர்கள் இருக்குது, இந்த டைனோசர் வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி எட்நூற்றி 1842 ஆண்டு தான் சர் ரிச்சர்ட் ஓவன் அப்படின்ற ஒரு பயாலஜிஸ்ட் தான் இந்த டைனோசோர் அப்படின்ற டேர்மை வந்து கண்டுபிடிக்கிறாரு. டைனோசோர் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா, கிரீக் வேர்ட்லேருந்து. கிரீக் வேர்டான டைனோஸ் சௌரஸ் இந்த இரண்டு சொற்களை வந்து சேர்த்து தான் வந்து டைனோசோர் அப்படின்னு சொல்கிறாங்க. டைனோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, டெரிபிள் அர்த்தம். அதே மாதிரி சௌரஸ் அப்படின்னா வந்து லிசர்ட் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து டைனோசோருடைய மீனிங். ஸோ டைனோசோர் வார்த்தை இங்கேருந்து வந்தது கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அது வந்து கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு. இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து மூணு வகையான டைனோசோர்கள்லேருந்து பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையான டைனோசோர் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகும். அதனால் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லணும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை ரொம்ப சுருக்கமாக ஒரு மூணு டைனோசோர், மூணு முக்கியமான டைனோசோர் பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அந்த லிஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற டைனோசோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரானோசோரஸ் ரெக்ஸ் அல்லது டிரெக்ஸ்னு வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க. இந்த டைரானோசோரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, டைரண்ட் லிசர்ட் கிங். இதுதான் வந்து அதோடைய அர்த்தமாக, அதனால தான் வந்து அதுக்கு டைரானோசோரஸ்னு பேர் வச்சுருக்காங்களாம். இந்த பேர் யார் வச்சது பார்த்தீங்கன்னா, 1905 ஆண்டு ஆண்ட்ரி ஃபேர்ஃபீல்ட் ஓஸ்மன் அப்படின்ற ஒருத்தர் தான், ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் வந்து இதுக்கு வந்து டைரானோசோரஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து வச்சாலும். டைனோசோர்கள் இந்த பூமியில் ஆதிக்கம் செலுத்திய கடைசி காலமான கிரெட்டாசிக்ஸ் காலத்தில் தான் இந்த டீரெக்ஸ் வந்து டீரெக்ஸ் வகை டைனோசோர்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த டீரெக்ஸ் வகை டைனோசோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வெறும் 2 மில்லியன் வருஷம் வந்து வாழ்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது டைனோசோர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற டைனோசோர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேகாசோரஸ். இந்த ஸ்டேகாசோரஸ் பாத்தீங்கன்னா டீரெக்ஸை விட மிகவும் வயதான ஒரு டைனோசோர்னு சொல்றாங்க. இந்த வகை டைனோசோர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு நம்பப்படுது. ஸ்டேகாசோரஸ் வகை டைனோசோர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தாவர உண்ணி வகையை சேர்ந்தன. இரண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு வந்து வெறும் இறைச்சிகள், வெறும் அசைவத்தை மட்டும் உண்டு வாழக்கூடிய விலங்குகளை வந்து நம்ம வந்து காணிவோர் அப்படின்னு சொல்லுவோம். காணிவோர்னா தமிழில் வந்து மாமிச உண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து தாவரங்களை உண்ணி வாழக்கூடிய விலங்குகளை வந்து ஹெர்பிவோர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டேகாசோரஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹெர்பிவோர். ஹெர்பிவோர்னா வந்து வெறும் தாவரங்களை மட்டுமே உண்டு வாழக்கூடிய ஒரு விலங்கு. லிஸ்ட்டில் மூணாவ இருக்கிற டைனோசோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைசெரா டாப்ஸ். இந்த ட்ரைசெரா டாப்ஸ் அப்படின்ற இந்த டைனோசோர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரெண்டு டைனோசோரை விட மிகவும் வந்து வித்தியாசமான ஒரு டைனோசோர். இந்த டைனோசோருடைய முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொம்புகள் இருக்கும். அதனாலேயும் பார்த்தீங்கன்னா அதனால தான் இதுக்கு வந்து ட்ரைசெரா டாப்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரைசெரா டாப்ஸ்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 3 முகங்கள் கொண்ட 3 கொம்புகள் மன்னிக்கும் 3 கொம்புகள் கொண்ட முகம். அதனால தான் வந்து இதுக்கு ட்ரைசெரா டாப்ஸ்னு பேர் வந்துச்சான். இந்த ட்ரைசெரா டாப்ஸ் வந்து கடைசியாக அறியப்பட்ட உண்மையான டைனோசோர்னு சொல்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடங்களை வந்து எக்ஸ்கவேஷன், நிறைய நாடுகளை வந்து எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய நாடுகளில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. அந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து நிறைய ஃபாசில்ஸ் அதாவது எலும்பு கூடைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலும்பு கூடைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து டைனோசோர் இருந்திருக்கு, டைனோசோர்கள் வாழ்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது இந்த ட்ரைசெராடாப்ஸ் தான். கடைசியாக வந்து இந்த ட்ரைசெராடாப்ஸ் தான் வந்து உண்மையிலேயே வாழ்ந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் இந்த ட்ரைசெராடாப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ட்ரைசெராடாப்ஸ் அப்படின்ற இந்த டைனோசோரும் டீரெக்ஸ் டைனோசோரும் வந்து ஒரே சம காலத்தில் வந்து வாழ்ந்திருக்கலாம். அதாவது இரண்டுமே வந்து கிரெட்டாசிக்ஸ் காலத்திலேயே வந்து வாழ்ந்திருக்க கூடும் அப்படின்னும் நம்புகிறாங்க. 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து இந்த வகை டைனோசோர்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன 3 வகையான டைனோசோர்களில் எந்த டைனோசோர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைனோசோர் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 3 வகையான டைனோசோர்கள் பற்றி நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்.
அதனால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டு கூடயும் உங்களுடைய ஃபேமிலி கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சோடனே அந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு என்னால் நம்ப முடியும். இல்லைனா வந்து எனக்கு தெரியாது நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு இல்லைன்னு. நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி தான் ஆகணும். ஸோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால வந்து அதுக்கு காசுலாம் கட்ட தேவையில்லை, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து லைக் பண்ண சும்மா தட்டி விட்டால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபோ வேணும் அப்படின்றத கீழே வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சுகன்.